நம்ம வந்து நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்து அரசு திரட்டக்கூடிய வருமானத்தை பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக நம்பியிருப்பது ஜிஎஸ்டி, அதே போன்று இதர மறைமுக வரிகள், கஸ்டம்ஸு, கலால். அது தவிர அவங்க கையில் எப்பவுமே பெட்ரோல் விலை உயர்த்தக்கூடிய அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று வளங்களை திரட்டி முதலீடுகளை அதிகப்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவிக்கின்ற எந்த முனைவும் இல்லை. ஜனங்கள் கையில் பணத்தை கொடுத்து கிராக்கியை மேம்படுத்தக்கூடிய முனைவும் இல்லை. ஆகவே சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, உதாரணத்துக்கு விவசாயிகளுக்கே இந்த பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கான ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. அப்படி தான் ஒன்றும் அவங்க பேசுவது உரை படிச்சிங்கன்னா ஆஹா ஓஹோன்னு இருக்கும். உள்ளே போய் நம்பர்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கும். அதாவது ஒரு பட்ஜெட்டே இல்லை, அது அதுவும் ஒரு ஸ்பீச்சு, அதை ஒட்டி அந்த அதுக்கு முன்பின்பான தகவல்கள் ஏராளமாக இருக்குது. ஆகவே ஒரு ஆண்டுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்குறோம், 2000 ரூபா x 3 6000 ரூபா கொடுக்க போகிறோம் சொன்னாங்கல்ல, அதுக்கான பயனாளிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அதுக்கான ஒதுக்கீடு குறைஞ்சிருக்கு. அதனால் இது விவசாயத்திற்கான ஒட்டுமொத்த ஒதுக்கீடு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஹார்ட்லி ஒரு 5% கூட அதிகரிக்கல. விலைவாசி உயர்வுக்கு எடுத்துக்கொண்டால் அது நெகட்டிவ், 7% விலைவாசி உயர்வுனா 5%ங்கிறது மைனஸ் தானே உங்களுக்கு. நேரடி அரசினுடைய செலவுகள் மூலமாகவோ அல்லது நேரடி நல நடவடிக்கைகள் திட்டங்கள் மூலமாகவோ எந்த வகையான ஒரு பாசிட்டிவான விஷயமும் இதில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த மக்களுக்கு ஏற்கனவே வந்து கொண்டிருந்த அந்த தானியத்தையும் அவங்க வந்து இப்போது பறிமுதல் செஞ்சிட்டாங்க, ஒரு 5 கிலோ குறைச்சிட்டாங்க. மக்களுக்கு வந்து அது பெரிய செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் இந்த பட்ஜெட்டில் வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஏற்பாடும் இல்லை, சிறு குறு தொழில் முனைவரை ஊக்குவிக்கின்ற ஏற்பாடுகளும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இல்லை. கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை வெட்டி இருக்கிறாங்க. ஏற்கனவே என்ன கோரிக்கைன்னு நகர்ப்புறத்தில் அப்படி ஒரு உறுதி வேலை உறுதி திட்டம் வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவங்க இருக்கிறதையும் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது இவங்க அஜெண்டா இதுதான், ஆரம்பத்துலேருந்தே இவங்க இந்த அஜெண்டா தான், இந்த ஒன்றிய அரசு அஜெண்டா என்பது எப்படியாவது மகாத்மா காந்தி திட்டத்தை ஒழிச்சிருந்தங்கிறது அவங்க அஜெண்டா. ஆனால் இப்போ பண்ண முடியாது, இந்த 2024 ஒரு சில நிகழ்வுகள் வருது. இங்கே சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிலிருந்து இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று அவங்க வந்து இந்த வருமான வரி சலுகை வந்து சேலரி செக்ஷனுக்கு கொடுக்குறாங்க, சம்பளம் வாங்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்குறாங்க? வருகிற ஆண்டில் ஒரு 10 மாநில தேர்தல்கள் நடக்குது, 2023 2024 தேர்தல் வரும், பொதுத்தேர்தல் வருது. ஸோ இதை கணக்கில் கொண்டு சில கவர்ச்சிகரமான திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதில் கூட உண்மையான பணப்பயன் என்பது பெரிய அளவுக்கு இருக்காது. நீங்கள் வந்து என்ன ஒன்று புதிய ஸ்கீம், டேக்ஸ் வரி ஸ்கீமில் வரணும், வந்தீங்கன்னா உங்களை எல்லா விதிவிலக்குகளும் போயிடும். பழைய ஸ்கீமில் இருந்தீங்கன்னா சில தான் கிடைக்கும். அப்போது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த புது ஸ்கீம் தான் இனிமேல் டிஃபால்ட் ஸ்கீமு, பழைய ஸ்கீம் இருக்க விரும்புகிறவங்க சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஸ்கீமுக்கு நீங்கள் போனாலும் பெரிய சலுகையெல்லாம் ஒன்றும் வரியில் கிடச்ச போகிறதில்ல. அப்போ அப்படி பிரமையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, மிடில் கிளாஸை குஷிப்படுத்தணும் விரும்புகிறாங்க. ஆனால் இந்த நாட்டின் பெரும்பகுதி மக்கள் எந்த வகையிலும் போகிறதில்ல, மிடில் கிளாஸ் உட்பட. ஏன்னா அவங்க இங்கே பெறக்கூடிய காசை பணவீக்கம் தூக்கி சாப்பிட்றோம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவோ, வேலைவாய்ப்பை பெருக்கவோ, ஒட்டுமொத்தமாக கிராக்கியை உயர்த்தவோ ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டில் எதுவும் இல்லை என்பது தான் சென்ற ஆண்டு இல்லைங்கிறது மட்டும். இப்போ இந்த ஆண்டு ஒரு கூடுதல் தேவை இருக்கும்பொழுது கூட அவங்க அதை செய்ய தயாராக இல்லை. ஆகவே இது வந்து ஒரு மிகுந்த, நான் வந்து ஏமாற்றம்னு சொல்ல முடியாது, எதிர்பார்ப்பில் எனக்கு கிடையாது. இந்த அரசை பொறுத்தவரையில் ஒரு மக்கள் விரோத பட்ஜெட் என்பது தான் நியாயமான வர்ணனையாக இருக்க முடியும். சென்ற ஆண்டு அப்படி தான் இருந்துச்சு. இந்த ஆண்டு ஒருவேளை தேர்தல் வர்றதுனால ஏதாவது செய்வாங்களோங்கிற ஆசை பலருக்கு இருந்துச்சு, அப்படி கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணி விட்டாங்க. ஆனால் என்னென்ன துயரம் நிதியமைச்சிருக்குன்னா, இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வாகா ஊகோன் அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டேன்றாங்க, பங்கு சேர்ந்து படுத்துக்கிட்டே போகுது. ஏன்னா அதானி யாருடைய விவகாரங்கள் அங்கே ஓடிக்கிட்டு. ஸோ இது ஒரு ஒரு கிரைசிஸ் என்பதில் இருக்கக்கூடிய அரசை பிரதிபலிக்கிறது என்று தான். போன வருஷம் வந்து மொத்த செலவு வந்து 41.8 லட்சம் கோடி ரூபாங்க, 9 லட்சம் கோடி ரூபா, 41.9 லேக் க்ரோர்ஸ். இந்த வருஷம் 45 லேக் க்ரோர்ஸ். இது 7% கூட இல்லையா, பணவீக்கத்து கூட ஈடுகட்டாத. ஒதுக்கீடு அதிகரிக்கவில்லை. அனைத்து துறைகளுக்குமான ஒதுக்கீடுகள் எல்லாமே வந்து அப்படியே தேக்கமாக இருக்குது அல்லது சுருக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு அரசு வந்து வரி சலுகைகளை கொடுத்து பெருமுதலாளிகளை ஊக்குவித்து வளர்ச்சியை சாதிக்க முடியும்னு நினைக்குது. நான் கேட்குறேன், ஒரு ஆண்டுக்கு மேலே விவசாயிகள் போராடினாங்க, நீங்கள் அந்த போராட்டத்தின் இறுதியில் வந்து அவங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போன்னு ஒத்துக்கிட்டீங்க, சட்டமாக்குன்னு கேட்டாங்க அவங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணலை. மின்சார மசோதாவை திருப்பி வாங்கிக்கினாங்க, நீங்கள் இன்னும் வாங்கிக்கலை. அப்போது ஜனங்களுடைய பெரும் போராட்டங்களுக்கோ, உணர்வுகளுக்கோ, கோரிக்கைகளுக்கோ
எந்த மதிப்பும் அளிக்காத அரசு தான் இது. அதனால் பட்ஜெட்டும் அப்படி தான். இந்த பட்ஜெட்னால் வந்து அதே மாதிரி அவங்களுக்கு சாதகமான கொள்கைகள் அரசாங்கம் தொடருது. அவங்க பங்குச்சந்தையில் பிற நிதி சந்தைகளில் செயல்படுவதற்கான நெறிமுறைகளை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தாராளமயப்படுத்தியிருக்கிறாங்க. அயல் நாட்டு மூலதனமும் இங்கே வருவதற்கான வாய்ப்புகளை கூட்டியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க என் தலைகளும் இருந்தாலுமே மந்த நிலை நிலவும் பொழுது எவ்வளோ பேர் வருவாங்கங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. பட் அரசை பொறுத்தவரையில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்ற பெயரில், தொழில் நடத்துவதை எளிதாக்குவது என்ற பெயரில் ஏராளமான அறிவிப்புகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இது சிறு குறு தொழில் முனைவோருக்கோ சிறு குறு முதலாளிகளுக்கோ பெருமளவுக்கு அதனால் பயன்பெற வாய்ப்பு கம்மி. பெருமுதலாளி தான் போய்ச்சேரும். அப்போ பொதுவாக அரசின் திட்டங்கள் எல்லாமே வந்து அந்த பக்கம்தான் படைமாற்றம் செய்து அனுப்பப்படும் என்பது தான் ஃபேக்ட்.